அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நீதிமன்ற தீர்ப்பு இருக்கு, ஓபிஎஸ் மேல்முறையீடு வழக்கு வந்து தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. கட்சியோட சின்னம் கொடிய அதே மாதிரி நெட்ல போட்டு பயன்படுத்தக்கூடாது, தடை நீங்க எப்படி பாக்குறீங்க உங்களுக்கு? இது வரவேற்கத்தக்கது. ஏற்கனவே உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை இன்றைக்கு டிவிஷன் பெஞ்ச் உறுதி செய்யுது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கு எல்லா வகையிலும் தேர்தலுக்கான ஆக்கப்பூர்வமான பணிகளை நாங்கள் தொடர்ந்து செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். 22 இது வந்து யார் வேணாலும் பங்கேற்கலாம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் புரட்சித் தலைவர் காலத்திலும் சரி, இதயம் புரட்சித் தலைவர் அம்மாவுடைய காலத்திலும் சரி, மதத்திற்கும் ஜாதிக்கும் அப்பாற்பட்ட கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இதில் யார் விருப்பப்பட்டாலும் ராமர் கோயிலுக்கு செல்லலாம். அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமில்லை, எந்த மதத்தைச் சேர்ந்தாலும் சரி, எந்த ஜாதியைச் சேர்ந்தாலும் சரி, யார் விருப்பப்பட்டாலும் அங்கே ராமர் கோயிலில் அந்த கும்ப விவசாய விழாவிலே கலந்து கொள்ளலாம். எனக்கு வாய்ப்பு இருந்தாலும் நான் கலந்துக்குவேன். எனக்கு இப்போ கொஞ்சம் கால் வலி இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் சிரமம் இருக்குது. அதை பொறுத்து தான் இதை முடிவு செய்யப்படும். நீதிமன்றம் வரைக்கும் போயிட்டு அதுல கருத்து சொல்றது சரியல்ல. 20 வேட்பாளரை அறிவிச்சு களப்பணியில் ஈடுபடுறதா ஒரு தகவல் வந்திருக்கு. அந்த மாதிரி வேட்பாளர் ஏதாவது மறைமுகமா அறிவிச்சு வேலை செய்ய உத்தரவிட்டுறீங்களா? இல்ல கூட்டணி இன்னும் இறுதியாகல, என்ன தேர்தல் பணிகள்லாம் எப்படி? அப்படி ஒன்று நீங்கள் வந்து ஏசியுமா பத்திரிகை எழுதுறீங்க, அதுக்கு நாங்கள் பொறுப்பாளி அல்ல. இதுவரை வேட்பாளர் தேர்வுகளே நடைபெறவில்லை. தலைமை கழகம் முறைப்படி யாரெல்லாம் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு விருப்பம் இருக்கின்றதோ அவர்களெல்லாம் முறைப்படி தலைமை கழக அறிவிப்புக்கு பின்பு அவர்கள் முறையாக தலைமை கழகத்தில் வழங்கப்படுகின்ற படிவத்தை பூர்த்தி செய்து வழங்கி மூத்த தலைமை கழக நிர்வாகிகள் ஒன்று கூடி யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கின்றதோ அவர்களுக்கு அந்த வாய்ப்பை தருவார்கள். நீங்க ஊடகத்தில் காட்டிட்டு இருக்கீங்களா, அவ்வப்போது எப்படி இந்த அரசாங்கம் செயல்படுது என்பதை ஊடகத்திலும் பத்திரிகைகளிலும் காட்டிக் கொண்டிருக்கின்றீர்கள். எக்ஸாம் புயல் சென்னையிலே வந்தது, பெரிய காற்றும் இல்லை, அதிகமான மரங்களோ இல்லது மின்கம்பங்களோ சாயில்லை, கனமழையால் தண்ணீர் ஆங்காங்கே தேங்கி மக்களுக்கு கடுமையான பாதிப்புக்கு உள்ளாயிருக்கிறார்கள். இந்த விடியா திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு பொறுப்பற்ற முறையில் அமைச்சர்களும் முதலமைச்சர்களும் பல்வேறு ஊடகங்களிலும் பத்திரிகையின் வாயிலும் பேட்டி அளித்தார்கள். அப்பொழுதெல்லாம் சென்னை மாநகரத்தில் எவ்வளவு மழை பெய்தாலும் ஒரு சொட்டு தண்ணீர் கூட தேங்காமல் வடிகால் வசதி செய்து கொடுக்கப்பட்டிருக்கின்ற தவறான பொய்யான செய்தி வெளிப்படுத்தினார்கள். மக்களும் அதை நம்பிவிட்டார்கள். அவர்கள் அறிவித்த அந்த செய்தியை நம்பிய காரணத்தினாலே இந்த கனமழையால் கடுமையாக மக்கள் பாதிக்கப்பட்டார்கள். ஏற்கனவே சென்னை மாநகரத்தில் வடிகால் முழுமையாக செய்து முடிக்கப்பட்டு விட்டதாக நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சரும் சொன்னார். அதோடு அந்த சென்னை மாநகரத்தில் இருக்கின்ற அமைச்சர்களும் சொன்னார்கள், முதலமைச்சரும் சொன்னார். ஆனால் கனமழை பொழிந்த பிறகு ஆங்காங்கே தண்ணீர் தேங்கிய காரணத்தால் கடுமையாக மக்கள் பாதிக்கப்பட்டது மட்டுமல்ல, அவர் வீட்டில் வைத்திருந்த உடைமைகள்லாம் பெரும் சேதத்துக்குள்ளாகிவிட்டது. 2-3 நாட்கள் அவர்களுக்கு சாப்பாடு கூட கிடைக்காத ஒரு நிலை உடைய தொலைக்காட்சியில் தான் நாங்கள் பார்த்தோம். இப்படி நிலைமை இருக்க இந்த அரசாங்கம் ஒரு பொய்யான செய்தி வெளியிட்டு
மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றது. முழுமையாக வடிகால் வசதி செய்து கொடுக்கப்பட்டதா ஒரு தவறான பொய்யான செய்தி. முதலமைச்சரும் துறையினுடைய அமைச்சர்கள் மற்றும் அமைச்சர்களும் தவறான பொய்யான செய்தி வெளியிட்டதன் விளைவாகத்தான் மக்கள் இவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். அதோட இது வந்து டிசம்பர் 3-4 மழை பெய்ஞ்சது முதுஜாம் புயலால் சென்னையில், அது ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு தென் மாவட்டங்களில் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெளிவாக தெரிவிச்சது, அதிகன மழை பொழியும் தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் அதிகன மழை பெய்யும் என்று ஒரு வாரத்துக்கு முன்பாகவே செய்தி வெளியிட்டும் ஊடகத்திலும் பத்திரிகைகளும் செய்திகளெல்லாம் வெளிவந்துட்டன. அப்படி இருந்தும் இந்த விடியா திமுக அரசு, இந்த பொம்மை முதலமைச்சர், திறமையற்ற முதலமைச்சர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி அதிகன மழை பொழிது, அதனால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டார்கள். அப்படி மக்கள் பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கின்ற இந்த தருணத்தில் அரசு வேகமாக துரிதமாக போர்க்கால அடிப்படையிலே மக்களுக்கு என்னென்ன தேவை என்பதை உணர்ந்து உடனுக்குடன் செயல்பட்டிருந்தால் மக்களுடைய கோபத்துக்கு ஆளாகியிருக்க மாட்டார்கள். அதையும் இந்த அரசு செய்ய தவறிவிட்டது. இங்கே கனமழை பொழிகிறது, இதனால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த வேளையில் டெல்லியில் நடைபெறுகின்ற இந்திய கூட்டணி கூட்டத்தில் போய் தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் கலந்து கொள்கிறார். என் மாவட்டத்தில் கனமழையால் மக்கள் பாதிக்கிறாங்க, இதை விட்டுட்டு டெல்லியில் நடக்கிற கூட்டத்தில் போய் அவர் கலந்துக்கிறார். அப்படி என்றால் பல ஆட்சி அதிகாரம்தான் அவர்களுக்கு தேவைப்படுகிறது. ஓட்டு போட்டு ஆட்சியில் அமைந்த மக்களை உதாசனப்படுத்திருக்கின்றார்கள். அவரை பற்றி கவலைப்படாத ஒரு அரசாங்கம் இந்த திமுக அரசாங்கம். எல்லாம் உங்களுக்கு தெளிவாக சொல்றோம், நல்ல கூட்டணி அமையும். கூட்டணி அமைஞ்ச பிறகு யாராருக்கு என்னென்ன தொகுதி என்பதையெல்லாம் தேர்தல் அறிவித்த பிறகு ஊடகத்துக்கும் பத்திரிகையும் தெளிவுபடுத்துவேன். இப்பொழுது போக்குவரத்து தொழிலாளர்கள் அவர்களுக்கு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி, 6 அம்ச கோரிக்கை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். பலமுறை இந்த அரசுக்கு அவர்கள் கோரிக்கை வைத்தார்கள், அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை. அவர்கள் அந்த போக்குவரத்து தொழிலாளர்கள் குறைந்தபட்ச கோரிக்கையாக நிறைவேற்றித்தார்கள் என்று வேண்டுகோள் வைத்தார்கள். அதையும் இந்த அரசு நிராகரித்துவிட்டது. அதனால் அவர்கள் போராட்டத்துக்கு தள்ளப்பட்டார்கள். உயர்நீதிமன்ற உத்தரவின்படி அந்த தொழிற்சங்கங்கள் எல்லாம், அவரவர் சங்கத்தைச் சேர்ந்த தொழிலாளர்கள் எல்லாம் பணிக்கு திரும்பி செல்ல வேண்டும் என்று வலியுறுத்தின் காரணமாக இன்றைக்கு வேலைக்கு திரும்பிக் கொண்டார்கள். இந்த விடியா திமுக அரசு தொழிலாளருடைய கஷ்ட நஷ்டங்களை புரிந்து அவர் வைக்கின்ற கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும். ஏற்கனவே உயர்நீதிமன்றம் தீர்ப்பு அளிக்கப்பட்டு விட்டது, அந்த தீர்ப்பின் அடிப்படையில் தான் அவர் கேட்கிறாங்க. அதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்துக்கு இந்த விடியா திமுக அரசு சென்றிருக்கின்றது. அப்படி என்றால் அந்த தொழிலாளர் மீது எவ்வித அக்கறையும் செலுத்தாத ஒரு அரசாங்கம் தான் இன்றைய அரசாங்கம் என்பதையும் நினைவு கொள்ள கடைபிடிக்கின்றேன். அது மட்டுமில்லாம நீங்க பாத்தீங்கன்னா 22,000 பேருந்துகள் இருந்தது, 16,000 பேருந்து தான் இயங்குது, 5,000 பேருந்துகள் பழுதடைந்து இன்றைக்கு செட்டில் இருக்குது. இன்றைக்கு சென்னையில் பாத்தீங்கன்னா 3,486 பேருந்துகளை 2,600 பேருந்து இயக்கப்படுகிறது. 850 பேருந்துகள் என்ன இயக்கப்படாமல் இருக்கின்றன. அது மட்டும் இல்லாம இந்த விடியா திமுக அரசுல ஒவ்வொரு வருஷமும் நீங்க பாத்தீங்கன்னா கொள்கை விளக்க குறிப்பில் போக்குவரத்து மானிய கோரிக்கை வருகின்ற பொழுது இந்த கொள்கை விளக்க குறிப்பில் அவர் சொல்லுவது 500 மின்சார பேருந்துகள் கொள்முதல் செய்யப்படும் சொல்றாங்க. 3 வருஷமும் அதுதான் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன மின்சார பேருந்து வந்த மாதிரி இருக்க அந்த மாதிரி தெரியல. அதோடு சுற்றுச்சூழலுக்கு உகந்த BS6 3,213 டீசல் பேருந்துகள் கொள்முதல் செய்வதாக அந்த கொள்கை விளக்க குறிப்பில் தொடர்ந்து 3 காலமாக வெளியிட்டு இருக்காங்க. ஆனால் பேருந்தே ஒரு பேருந்து கூட இது வரைக்கும் வாங்கல. இதுதான் இந்த ஆட்சியினுடைய அவலம். எங்க பார்த்தாலும் ஓட்ட ஒடுசல் பேருந்து ஓடிட்டு இருக்குது, மழை வந்தா ஒழுகிற பேருந்துகள். இன்னைக்கு சிவகங்கையில் சிவகங்கை தான் நினைக்கிறேன், அங்க இருக்கிற ஒரு டிரைவர்
அந்த பேருந்து இயக்க முடியலன்னு கலெக்டரேட்லேயே போய் நிறுத்திட்டு வந்தார். இப்படி பேருந்தில் போக்குவரத்து துறையில் சரியான முறையை நிர்வாக திறமை இல்லாத அரசாங்கம் இருக்கின்ற காரணத்தினால் இன்றைக்கி மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதோடு இவருடைய தேர்தல் அறிக்கையில் அனைத்து மகளிருக்கும் பேருந்துகளில் கட்டணமில்லா செல்லலாம் என்று அறிவித்தார்கள். ஆனால் இப்பொழுது என்ன, ஒரு குறிப்பிட்ட பேருந்தில் ஏறினால்தான் பெண்கள் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யலாம். அது முன்னாலேயும் பின்னாலேயும் வந்து பெயிண்ட் அடிச்சிருக்கிறாங்க. அது என்ன பெயிண்ட், பிங்க் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கிறாங்க. அந்த பிங்க் கலர் பெயிண்ட் அடிச்ச பேருந்தில் மகளிர் பயணம் செஞ்சால் கட்டணம் இல்லாமல் செல்லலாம் செல்லலாம். மற்ற நகர பேருந்துகள், அரசு நகர பேருந்துகள் ஏறினால் பெண்கள் கட்டணம் செலுத்த வேண்டும். ஆனால் தேர்தலில் சொல்லுவது ஒன்று, செயல்படுவது ஒன்று. ஆக இரட்டை வேடம் போடுகின்ற அரசு தான் இந்த விடியா திமுக அரசு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பேருந்து சர்வீஸையும் குறைச்சிட்டாங்க, அதோட கட்டணமில்லா பேருந்து, இந்த பிங்க் கலர் அடித்த பேருந்து குறைந்த அளவில் தான் இன்னைக்கு இயக்கிட்டு இருக்கிறாங்க. இதனால் கடுமையாக பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டுகிறேன். மாநாட்டில் ஏற்கனவே புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டாங்க. ஆகவே அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்ட அந்த தொழில் நிறுவனங்கள்லாம் எந்தெந்த நிறுவனங்கள் தொழிற்சாலைகள் துவங்கி இருக்கின்றன, கட்டுமானத்தில் இருக்கின்றது என்ற விவரம்லாம் வெள்ளை அறிக்கையின் மூலமாக வெளியிடப்பட வேண்டும் என்று நான் கேட்டேன். இதுவரைக்கும் அதுக்கு பதிலே காணும். ஆகவே இதையும் புரட்சித் தலைவர் அம்மாவும் 2015 முதன் முதலாக தமிழகத்திற்கு அதிகமான தொழிற்சாலை வர வேண்டும் என்பதற்காக தொழில் முதலீட்டார் மாநாட்டை சென்னையில் நடத்தினார். அதன் மூலம் தொழில் ஈர்க்கப்பட்டது, பல தொழிற்சாலைகள் வந்தன, அதனால் படித்தவர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைத்தது. அதற்கு பிறகு அம்மாவுடைய அரசு, அம்மா வழியிலே செயல்படுகின்ற அரசு 2019 என்று நினைக்கின்றேன், அப்பொழுது மீண்டும் தொழில் முதலீட்டு மாநாட்டை நடத்தி சுமார் 3,05,000 கோடி தொழில் ஈர்த்து 304 தொழில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டு சுமார் நேரடியாக 500,000 பேருக்கு வேலைவாய்ப்பு, மறைமுகமாக 500,000 பேருக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கின்ற தருகின்ற விதத்தில் அந்த தொழில் முதலீட்டு மாநாட்டை நடத்தினோம். பல்வேறு தொழிற்சாலைகள் வந்தது. நாங்கள் போட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் கூட இன்னும் இவர்கள் நிறைவேற்றாமல் இருக்கின்றனர். இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது விளம்பரத்திற்காக இந்த தொழில் முதலீட்டார் மாநாடு நடத்துகிறார் என்ற ஒரு சந்தேகம் மக்களிடத்தில் எழுகிறது. நான் வெள்ளை அறிக்கை கேட்டேன், நீங்க தான் கேட்டீங்கல்ல, பத்திரிகையிலும் ஊடகத்திலுமே தெளிவாக சொன்னேன், அறிக்கையும் வெளியிட்டேன், ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக கருத்துக்களை தெரிவித்தோம். அது இந்த அரசு அமைந்த பிறகு தொழில் முதலீட்டார் மாநாட்டை நடத்திய பிறகு மக்களுக்கு தெரிந்து கொள்கின்ற வகையில் வெள்ளை அறிக்கை விட்டால் மக்கள் என்னென்ன தொழிற்சாலையில் வந்திருக்கின்றது, அதனால் எவ்வளவு பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைத்திருக்கின்ற செய்தி போய் சேரும். அதற்காகத்தான் நான் வெள்ளை அறிக்கையை நான் கேட்டிருந்தேன். இன்னும் இந்த அரசு வெளியிடவில்லை. அது முதல்ல வந்து 1,000 ரூபாய் அறிக்கல. அங்கே வந்து ஒவ்வொரு ஆண்டும் தைத்திருநாள் அன்று, தைப்பொங்கல் அன்று எல்லா இல்லங்களிலும் தைப்பொங்கல் பொங்க வேண்டும் என்ற அடிப்படையில் இதையும் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இருக்கின்ற காலகட்டத்தில் பொங்கல் தொகுப்பு அறிவித்தார்கள். அதற்கு பிறகு அம்மாவுடைய அரசு அந்த தைப்பண்டிகை வருகின்ற பொழுது, தைப்பொங்கல் வருகின்ற பொழுது எல்லா குடும்பத்தைக்கும் 1,000 ரூபாய் வழங்க வேண்டும் என்று நாங்கள் அறிவித்தோம். கொரோனா காலம் இருந்த காலகட்டத்திலே அந்த காலகட்டத்தில் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருந்த சூழ்நிலையில் எல்லா குடும்பத்தைக்கும் பொங்கல் தொகுப்போடு 2,500 ரூபாய் பணமும் முழு கரும்பும் வழங்கினோம். ஆனால் இந்த அரசு இந்த ஆண்டு திடீரென்று வெறும் பொங்கல் தொகுப்பு மட்டும் அறிவித்தார்கள், 1,000 ரூபாய் ரொக்கப்பணம் வழங்கவில்லை ஒவ்வொரு குடும்பத்தையும். அதை நாங்கள் வலியுறுத்தி அறிக்கை விட்டவுடன் இப்பொழுது 1,000 ரூபாய் கொடுப்பதாக சொல்லியிருக்கின்றார்கள். அதுவும் அரிசி குடும்பத்தை தான் இருக்கு வழங்கப்படும் என்று தெரிவித்திருக்கின்றார்கள். நீங்கள் சொன்ன மாதிரி பல்வேறு கட்டுப்பாடுகளை விதிகளை வீத்திருக்கின்றார்கள், அதற்கு உட்பட்டவர்களுக்குத்தான் இந்த பொங்கல் தொகுப்பிலே ரொக்கப்பணம் 1,000 ரூபாய் கிடைக்கும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதாவது அனைத்து குடும்பத்தை தான், ஏன்னா பொங்கல் என்பது அனைவருக்கும் பொதுவானது, எல்லாரும் மகிழ்ச்சியாக பொங்கல் கொண்டாட வேண்டும் என்று சொன்னால் அனைத்து குடும்பத்தைதாரர்களுக்கும் பொங்கல் தொகுப்பு வழங்க வேண்டும், ரொக்க பணம் 1,000 ரூபாயும் வழங்கப்பட வேண்டும்.